ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும் கிரிப்டோவை பற்றி. அது எல்லாத்தையும் இதில் கிளியர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு குரோத்னஸ் வேணும், உங்களுடைய இன்கம் அதிகமாகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். முழு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோ போகலாம். TasteNFTன்னு சொல்லி ஒரு டோக்கன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தது. நிறைய பேர் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது வீடியோ போடுற காலத்தில் நல்ல குரோத் இருந்துச்சு, ஓரளவுக்கு பாப்புலராக இருந்துச்சு அந்த டோக்கன். இதுக்குன்னு தனித்துவமாக ப்ராஜெக்ட் வச்சுருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் வைஸாக பார்க்கும்போது சூப்பர் டோக்கன் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணி தான் பை பண்ணுது. ஓரளவுக்கு அந்த டைமில் சொன்னப்போ பை பண்ணும்போது நல்லா ப்ராஃபிட் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, அதில் நானும் ஒரு ஆள். இப்போது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸுங்க நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ட்ரஸ்ட் வாலெட்டில் எந்தெந்த டோக்கன் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். மென்ஷன் பண்ணியிருக்கும் போது அப்போது நிறைய டோக்கன் வந்து டெட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. உண்மையாகவே நிறைய டோக்கன் டெட் ஆகிடுச்சு தான். என்ன ரீசன் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிற்பாடு வந்து மற்ற டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நம்மக்கிட்ட பல விதமான டோக்கன், குறைஞ்சது ஒரு 20-லேருந்து ஒரு 30 டோக்கன் வாங்கி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பேரும். அதாவது கிரிப்டோவில் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக டோக்கன் வந்து இவ்வளோ வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. அப்போது அவங்க எல்லாமே அந்த அத்தனை டோக்கனையும் கண்டிப்பாக இருக்குமா இப்போன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. சில டோக்கன் மட்டும் தான் இருக்கும், நிறைய டோக்கன் பார்த்திங்கன்னா டெட் தான் இருக்கும். இது இப்போது முக்கியமாக சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நிறைய டோக்கன் டெட் ஆகிடுச்சா அதை விட்டுடுங்க. ஆனால் நீங்கள் இருக்கிற டோக்கன்லாம் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. எதுக்காகன்னா இது முக்கியமாக தேவை. நீங்கள் இருக்கிற டோக்கன்லாம் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. லிஸ்ட் எடுத்து எந்தெந்த டோக்கன்லாம் ஆக்டிவில் இருக்கு, எந்தெந்த டோக்கன்லாம் ஆக்டிவில் இல்லை அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸு ஆக்டிவில் இல்லாத அந்த ட்ரஸ்ட் வாலெட்லேயே வச்சுருங்க, சரிங்களா? ஆக்டிவில் எந்தெந்த டோக்கன்லாம் இருக்கோ அந்த டோக்கனை வேறு ஒரு ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு மாற்றிக்கோங்க. வேறு ஒரு ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு மாற்ற சொல்கிறதுக்கும் காரணம் இருக்குது, ஓகேங்களா? ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருக்க டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்குது. இது வரைக்குமே இந்த இயர் 2 வரைக்குமே அது தான் சொல்லிட்டு இருக்காங்க, மார்க்கெட் பெரிய லெவலில் குரோத் ஆகுது. அது அதுவும் போன ஆல் டைம் ஹையை போனாவே பெரிய ப்ராஃபிட் அப்படின்ற லெவலுக்கு வந்துருச்சு மார்க்கெட் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்படி இருக்கிற சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற டோக்கனை வந்து தனியாக பிரித்து வைக்கும்போது எது இதெல்லாம் ஓரளவுக்கு ப்ராஃபிட் தரும் அப்படின்றத நம்ம கணிச்சிக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, டோக்கனுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது, அந்த சீசனில் நல்லா குரோத்தும் கிடைக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மக்கிட்ட ஆக்டிவில் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு 30 டோக்கன் இருக்குது, அந்த 30 டோக்கனையும் ஃபாலோ பண்ண முடியுமா டெய்லின்னா கண்டிப்பாக முடியாது. இதே ஒரு 10 டோக்கன் தான் யூனிக்காக எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அதை ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்க முடியும். என்னன்னா அவங்க சப்ளையிலேருந்து குறைக்கிறாங்களா அப்படின்ற விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வாங்கிறது, அதாவது வர்த்தகம் நடக்குதா, சேல் பண்ணுறதும் வாங்கிறதும் விற்கிறதும் அந்த மாதிரி வர்த்தகம் நடக்குதா அப்படின்றத வாட்ச் பண்ணுறது, இது நமக்கு ரெண்டாவது ஈஸியாக இருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா, அவங்க ட்விட்டரில் எவ்வளோ அப்டேட்டாக இருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ TasteNFTக்கு வருவோம். TasteNFT எதுக்காக நான் சொல்கிறேன்னா, TasteNFT ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோக்கனாக இருந்துச்சு அப்போது. ஆனால் இந்த மார்க்கெட் கிராஷ் ஆகி கீழே வந்ததுலேருந்து இதுக்கான சரியான மூமெண்ட்டே கிடையாது. ஆனால் எல்லா டோக்கனும் நிறைய, இதை விட சூப்பரான ப்ராஜெக்ட், இதை விட நல்ல நல்ல கம்மியான சப்ளையில் இருக்கிற டோக்கன்லாம் பார்த்திங்கன்னா டெட் ஆகி போச்சு. ஆனால் அந்த டோக்கன் டெட் ஆகிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெட் ஆகலை. அதிக லெவலில் பெரிய லெவலில் குரோத் ஆகலை, பெரிய லெவலில் கீழே போல வந்து உயர்த்துலேருந்து கீழே வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு மீடியமான ரேஞ்சிலே அப்படியே வாங்கிறதும் விற்கிறதும் ஒரு குறைவான ரேஞ்சுக்கு ஓடிட்டுருக்கு. இதுக்கு மொதல் ரீசன் பார்த்தீங்கன்னா, TasteNFT அப்போது வந்து ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு, ஓகேங்களா? அப்போ நிறைய சேனலில் வீடியோ போட்டாங்க, நிறைய பேர் அதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ போட்டாங்க. அதனால் ப்ரொமோட் மாதிரி, ஃப்ரீ ப்ரொமோட் மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இப்போது இந்த டோக்கன் இருக்கா இல்லையா அப்படின்றது யாரும் அதை பார்த்து அனலைஸ் பண்ணவும் இல்லை. இது போல் இந்த டோக்கன் மட்டுக்கு நான் சொல்லலைங்க, இது போல் நிறைய டோக்கன் இருக்குது. இதில் ஒரு யூனிக்கான இந்த டோக்கன் எடுத்தேன், ஓகேங்களா? அப்போ நான் யோசித்து, சரி ஓகே இந்த டோக்கன் என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம், எத்தனை டோக்கன் தான் நம்மகிட்ட இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனை சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணி பார்த்ததில் லாஸ்ட்டாக ஒரு நாளுக்கு முன்னாடி கூட அப்டேட் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, இவங்க செத்து போயிடலை, இருக்காங்க, உயிராக தான் இருக்காங்க. ஆனால் எப்போ குரோத் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் இல்லை. ஆனால் 4 நாளைக்கு ஒரு டைமோ, 5 நாளைக்கு ஒரு டைமோ, இல்லை வாரத்துக்கு ஒன்ஸோ
அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. சர்க்கிள் அவங்களுடைய வட்டாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போ அவங்க வட்டாரம் பெருசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பரவலாக பேசப்பட்டிருப்பாங்க. இதுதான் விஷயம். இதுக்கு நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இது போல் மற்ற டோக்கனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்தந்த டோக்கன்லாம் ஃப்யூச்சரில் க்ரோத் ஆகும் அப்படின்றத நம்ம ஒரு கெஸ்ஸிங்க்கு வந்துடலாம். எதுவுமே ஒர்க் ஆகலை, டெட் ஆகி டோக்கனை விட்டுட்டு அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? கொஞ்சமாக வாங்கினாலும் விற்றாலும் வாங்க விற்க இருக்குது, வர்த்தகம் நடந்துகிட்ருக்கு. அப்போ கண்டிப்பாக மூமெண்ட்டில் இருக்குதுன்றப்ப என்றைக்காக ஒரு நாள் க்ரோத் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இவ்வளோ காலமாக பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து ரொம்ப டம்பாயில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க நாலு நாளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு ட்விட்டர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைம் அட்டம் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ட்ரேடிங் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க அந்த டோக்கனை டெட் ஆகணும், அதாவது வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க எந்த காலத்துலேயும் அழிச்சிடணும்னு நினைக்க மாட்டாங்க. இவங்க வளர்க்கறதுக்கு எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து முயற்சி பண்ணிட்டு வந்துருக்காங்க. 4 டேஸ்க்கு முன்னாடி கூட ட்விட்டர் போட்டு அதை எப்படியாவது க்ரோத்து கொண்டு போகணும் அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டவுன் டென்ட் மார்க்கெட்டில் இதை எப்படியாவது க்ரோத் பண்ணணும், குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்போலேருந்து அவங்க ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டெப் எடுத்துக்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த 10% வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படி க்ரோத் ஆகும் அப்படின்றத அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு 10% டேக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த 0% டேக்ஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டெம்பரவர்லியாக இந்த டோக்கனுக்கு டெம்பரவர்லி டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 0% ஸ்டார்டிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது என்னைக்குலேருந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8லேருந்துன்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 4 நாளுக்கு முன்னாடி சொன்ன விஷயமும் இப்போ 1 நாளுக்கு முன்னாடி சொன்னதும் அதே தான் சொல்லியிருக்காங்க. இப்போவும் அங்கே அதே தான் சொல்லியிருக்காங்க. 1 டேக்கு முன்னாடி எவ்ரிவன், ஓகேங்களா, அந்த TasteNFT இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரவரிலேயே பார்த்தீங்கன்னா 0% அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான விஷயந்தான். ஓகேங்களா? அப்போது இதிலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுருக்கும். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட எந்தெந்த டோக்கன்லாம் க்ரோத் ஆகும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நல்ல ஃப்யூச்சர் நடக்கும்போது இந்த டோக்கனுக்காக இருக்கட்டும் இல்லை கிரிப்டோக்கனு ஒரு நல்ல ஃப்யூச்சர் க்ரோத் ஆகும்போது, அதாவது 2024 கூட வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல மூமெண்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ டோக்கன் வருது, ஏன் இவ்வளோ டோக்கன் செத்து போகுது, ஏன் இவ்வளோ டோக்கன் வந்து க்ரோத்தில் இருக்குது, இன்னும் நீடிச்சிட்டே இருக்குது அப்படின்றத விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுலேயும் அவங்க ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்டை கொண்டு வந்தாங்க. ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணி தான் வந்தாங்க. ஆனால் அந்த டைமில் இப்போ ஷிப்புக்கே கூட நிறைய ப்ராஜெக்ட் வந்தப்போ, நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணாலும் நிறைய ப்ராஜெக்ட் வந்தாலும் க்ரோத்னஸ் இல்லை. காரணம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணலை, அதே போல் இதுக்கும் சப்போர்ட் பண்ணலை. ஓகேங்களா? ஆனால் சப்ளை வைஸ்னு பார்க்கும்போது இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, விஷயத்தை சொல்கிறேன். அப்போ இவங்களும் க்ரோத் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை தான். புரிஞ்சிச்சுங்களா? ஓகே அப்படின்னு சொல்ல தான் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.